நம்ம உருளைக்கிழங்கு வந்து செய்யும்போது பெருங்காய பொடி வந்து அதோட நம்ம சேர்த்து செய்யும்போது வாய் தொல்லை வந்து வராது. உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல வந்து ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா கழுவி இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குட்டியாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பாருங்கள், இது மாதிரி நல்லா கழுவி எடுக்கணும். அப்படியே தண்ணியில் போடாமல் எடுத்தோம்னா ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா தண்ணியில் கழுவி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடிக்கனமான பாத்திரம் வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து சூடுபடுத்திட்டு இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, எண்ணெய் கொஞ்சம் இருந்தாலே போதும், அதிலே நம்ம வறுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். வந்து கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து கால் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி நம்ம கலந்து விடணும். பார்த்தீங்களா, அந்த கலந்து நம்ம நல்லா வந்து சாந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தண்ணியே சேர்க்கலை, நம்ம கிழங்குல வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியே இதுக்கு போதும், அதிலே வெந்துடும். அதோட எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கோம், ரொம்ப நிறையாவெலாம் விட வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து இருந்தால் கூட போதும், அந்த எண்ணெயிலே வந்து வெந்துடும். தண்ணி நம்ம ஊற்றினோம்னா வந்து நமக்கு வந்து இது டேஸ்ட்டு கொடுக்காது, அதனால தான் நம்ம அப்படியே சேர்க்குறோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா இதுலேயுமே வந்து கருவேப்பிலை சேர்க்குவோம், நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும், நமக்கு வாசனையாகவும் இருக்கும், நமக்கு நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுங்க சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். பாருங்கள், கிழங்கு வந்து பாதி வெந்து வந்துடுச்சு, அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னா ஊற்றிக்கலாம், அதே மாதிரி பெருங்காய பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நான் சேர்க்கவே இல்லை, அதே எண்ணெயில் தான் பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.